அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பெண்கள் வந்து கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாலே நம்மளை நாம் கவனிக்காமலே விட்டுருவோம். அதில் ஒன்று தான் நம்ம அதிகமாக வெயிட் போடுறது. ஸோ நமக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா கண்டிப்பாக வெயிட் போட தான் செய்யும். அதை வந்து ரொம்பவே சிம்பிளான முறையில் நமக்கு உடலுக்கு ஹெல்த்தியான முறையிலையும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்த மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ வெயிட் லாஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செல்ஃப் க்ரூமிங் வீடியோவாகவும் இருக்கும் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிஜோஸ் டைரி. இப்போ ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ் வந்து நமக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும். அப்போ தான் நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும் நம்ம வெயிட் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னும் சில பேருக்கு நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். இருந்தாலுமே நம்மளால் கரெக்டாக பண்ண முடியுமா, நமக்கு வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்ற நிறைய ஒரு சந்தேகங்களோடு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த லேசினஸ் போகணும் அப்படின்னா உங்களோட ஃபேவரட் ட்ரெஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை ஒரு ஹேங்கரில் போட்டு உங்கள் கண் முன்னாடி வைங்க. அடிக்கடி நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல அந்த ட்ரெஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் பார்க்குற நேரம் எல்லாமே கண்டிப்பாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும், கண்டிப்பாக இந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்குள்ளேயே ஏற்படும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனேயே எம்டி ஸ்டொமக்கில் கண்டிப்பாக ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவு சியா சீட் சேர்த்துக்கோங்க. அண்ட் இந்த சியா சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை வந்து வெளியேற்றக்கூடியது. அண்ட் ஹனி வந்து சுத்தமான ஹனியை சேர்த்துக்கோங்க. நார்மலாகவே ஹாட் வாட்டர் கூட ஹனி சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது நல்லா வெயிட் லாஸ் ஆகும். அண்ட் நாம் சேர்க்கக்கூடிய இந்த சியா சீடு வந்து இன்னும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லெமன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெமனில் நாலில் ஒரு பங்கு எடுத்துகிட்டு அந்த லெமன் ஜூஸ் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு தான் நீங்கள் டீ காஃபி எது வேணாலும் சாப்பிட்லாம். அண்ட் என்ன கேட்டால் நீங்கள் வெயிட் லாஸ் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டீ காஃபியை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லை எனக்கு அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வேளை மட்டும் நீங்கள் டீ காஃபி சாப்பிட்டுக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வெயிட் மிஷின் இருக்கணும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கலைனாலுமே கண்டிப்பாக வெயிட் மிஷின் இருக்கணும். ஏன்னா நாம் எவ்வளோ வெயிட் இருக்கோம், எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிறோம், எவ்வளோ குறையிறோம் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரியணும். அண்ட் இந்த மிஷின் வந்து நான் ஒரு 4 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ தான் அதில் உள்ள அந்த கவரையே நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கவரோடு தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இது நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்மளுடைய வெயிட் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும்தான் வெயிட் பார்க்கணும். நீங்கள் டெய்லி வெயிட் பார்க்கும்போது அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே தெரியாது. இது கூட உங்களுக்கு டிமோட்டிவேட் ஆகும். ஸோ கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் மட்டும் நீங்கள் வெயிட் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வெயிட் லாஸில் இருக்கோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் எடுத்துக்கிறணும். அதில் வந்து சுரக்காய் அண்ட் கடலை மாவு இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சுரக்காய் பார்த்திங்கன்னா தோலில் வந்து நல்லா சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அண்ட் சுரக்காய் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் காலையில் ஒரு டம்ளர் சுரக்காய் ஜூஸ் நார்மலாக எடுத்து மிக்சியில் அரைச்சி அதை வடிகட்டி கூட நீங்கள் குடிக்கலாம். ஸோ இதை நல்லா துருவி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் நான் எடுத்துக்கிறேன். இந்த பவுலில் 1 கப் அளவு நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன், சின்ன கப்பில் தான். ஸோ கடலை மாவு வந்து எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் டே எனர்ஜியாக இருக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே புதினா மல்லியும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம துருவி வச்ச சுரக்காயை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஃப்ளேவருக்காக 1/4 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா தூள் அண்ட் கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து ஹிமாலயன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க, அதனால தான் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்குமே நான் ஒவ்வொரு டெலிவரி ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக என்னோடய வெயிட்டை வந்து ஒரு 20 கிலோ நான் குறைச்சிருக்கேன். அண்ட் என்னோட நார்மலான சால்ட் வச்சு தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். ஸோ என்னோடய ரிசல்ட் சூப்பராக கிடச்சிச்சு அப்படின்றதுனால இதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன்.
ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அடைப்பதத்துக்கு வரணும், அவ்வளோதான். இப்போ இது நம்ம ரெடி பண்ணுறதுக்காக ஆயில் வந்து அதிகமாக நம்ம சேர்க்க தேவையில்லை. கொஞ்சமாக நம்ம ஆயில் தொட்டுட்டு அந்த பேனில் வந்து லைட்டாக நம்ம தடவி விட்டால் போதும். இது வந்து நல்லெண்ணெயாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவில் ஒரு ஸ்பூன் மாவு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக நம்ம அடக்கி நம்ம பரத்தி வைக்கிறது மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஆனால் அதே மாதிரி கரெக்டாக நம்ம திருப்பி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக நமக்கு வெந்து வந்துடும். இதுக்கு நீங்கள் சைட் டிஷ் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதில் ஒன்று மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதை பார்த்துட்டு கூட சில பேர் நினைப்பீங்க, எங்கள் ஃபேமிலியில் நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க, ஸோ எல்லாருக்குமே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு தனியாகலாம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்மூத்தி சொல்கிறேன். இதுக்கு ஒரு சின்ன கப்பில் நான் ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த ஓட்ஸ் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு மட்டுமே இருந்தால் போதுமானது. அதை வந்து ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு 10 பாதாம் எடுத்துக்கிறேன், அதையும் அந்த தண்ணியில் சேர்த்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறணும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. ஸோ அந்த பாதாமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பட்டை நான் எடுத்துக்கிறேன். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பட்டையை நல்லா நம்ம நுணுக்கிட்டு பொடி பதத்துக்கு நுணுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா மொத்தமாக நீங்கள் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி பவுடராக கூட எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் சீட் சேர்த்துக்கிறேன். சியா சீட் அப்படின்றது வேறு, ஃப்ளாக் சீட் அப்படின்றது வேறு. தமிழில் வந்து ஆளி விதை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பவுடர் பண்ணலை அப்படின்னாலுமே நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு ஸ்வீட்டுக்காக நான் ஹனி சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரே ஒரு சின்ன ஆப்பிள் எடுத்துக்கிறேன். பெரிய ஆப்பிளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்பவே ஹெல்த்தியானதாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் கிச்சன் பக்கம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக 1/4 டம்ளர் அளவு மட்டும் நான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம சமைக்க தேவையே கிடையாது, நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குன்னு தனியாக டைம் ஒதுக்கி ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியவங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு இந்த ஸ்மூத்தியை ரெடி பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் இருக்குது அண்ட் நம்ம சேர்க்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே நமக்கு வெயிட் லாஸ்க்காக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஆப்பிள் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு நான் ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். இதுக்கு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஊறட்டும். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பாதாம் சேர்த்தோம், இப்போ வந்து முந்திரி சேர்க்குறோம். ஒரு 7-8 முந்திரி சேர்க்குறேன். முந்திரி சேர்க்குறதுனால உடம்பு கொலஸ்ட்ரால் ஆயிடாதா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கண்டிப்பாக முந்திரி வந்து உடம்புக்கு தேவையான ஒரு எனர்ஜியை கொடுக்கும். ஸோ இப்போ வந்து 3 டேட்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். அண்ட் கொஞ்சமாக பட்டை பொடி சேர்த்துக்கிறேன், 1/4 டீஸ்பூன் அளவு தான். ஸோ பட்டை பொடி கண்டிப்பாக நம்ம சேர்க்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆளி விதை, அது ஒரு சின்ன ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். அண்ட் அப்புறம் வந்து ஃப்ளேவருக்காக நான் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த கொக்கோ பவுடர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாக்லேட் மில்க் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இது கூட நம்ம வந்து மில்க் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. 1/2 டீஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே திரும்ப நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி நம்ம எடுக்கும்போது நமக்கு சூப்பரான ஒரு ஸ்மூத்தி ரெடியாகி வந்துடும். ஸோ இதோட டேஸ்ட்டுமே நமக்கு வேறு மாதிரி இருக்கும். உங்ககிட்ட ஆப்பிள் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரே ஒரு சின்ன பனானா கூட சேர்த்துக்கிறலாம். ஸோ எப்படியெல்லாம் நம்ம முயற்சி பண்ணுறோமோ அதற்குண்டான ரிசல்ட் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வெயிட் லாஸில் இருக்கோம் அப்படின்னா சில பேருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. நம்ம வெயிட் லாஸில் இருக்கோமே, நம்ம குறையிறோமா குறையலையா அப்படின்ற மாதிரி இன்னும் சில பேர் பக்கத்தில் யார் இருந்தாங்க அப்படின்னா நீ என்ன தான் ட்ரை பண்ணாலும் நீ குறையிறதே இல்லை, நீ அப்படியே தான் இருக்க அப்படின்னு சில பேர் டீமோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அதையெல்லாமே பார்த்துட்டு நீங்கள் ரொம்பவே ஃபீல் ஆகாதீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் உடம்பு கேட்கும், அடுத்தவங்க சொல்கிறத நீங்கள் கேட்காதீங்க. ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்ற கண்டிப்பாக ரொம்பவே முக்கியம். உங்களோட உடம்பு குறையவே இல்லை அப்படின்னாலுமே என்னோட உடம்பு நல்லா குறையுது, என்னோட முயற்சிக்கு உண்டான ஒரு பலன் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் மேலும் மேலும் நீங்கள் நினைக்கும் போது அதற்கு தகுந்தது மாதிரி உங்கள் உடலில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே உங்களோட உடம்பை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அந்த ஒரு உடல் எடை குறைப்பு வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு டயட்டாக இருக்கும். ஸோ அதில் ரொம்பவே நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஸோ பெண்கள் அப்படின்றவங்க எல்லா விதத்துலேயுமே சாதிக்கக்கூடிய
செய்யக்கூடியவங்க தான். ஒரு சின்ன விஷயம், ஒரு வெயிட் லாஸ் அப்படின்றது, அந்த விஷயத்தை நம்மளால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் உங்களை கேலி பண்ணவங்க முன்னாடி நீங்கள் சாதிச்சு காட்டுங்க. அண்ட் நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிக்குள்ளாகவே முடிச்சிடணும். அண்ட் காலையில் 8 மணியில் இருந்து ஒரு மதியம் லஞ்சு வர இடைப்பட்ட டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 11 மணிக்கு ஒரு பசி எடுக்கும். அந்த டைமில் ஏதாச்சும் போய் நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது அப்படின்ற ஒரு பழக்கம் கண்டிப்பாக வரக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி சொல்கிறேன். ஒரு 1/4 டம்ளர் அளவு நீங்கள் பசும்பால் எடுத்துக்கோங்க. அண்ட் 1/4 டம்ளர் அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு நல்லா அந்த பாலை கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடல் பாசி எடுத்துட்டு அந்த பாலில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இனிப்புக்காக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கீழே இறக்கிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறிடுச்சு அப்படின்னா இது வந்து ஜெல்லியாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஜெல்லியாக ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே நல்லா தண்ணியாக இருக்கும்போதே ஒரு கிளாஸில் மாற்றி அப்படியே நீங்கள் குடிச்சிடுங்க. இதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்கனவே அல்சர் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலுமே அதை க்யூர் பண்ணி கொடுக்கும். அண்ட் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இனிமேல் அல்சர் வராமலும் தடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம லஞ்சு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு சுரக்காய் இருக்கணும். அண்ட் நான் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா சுரக்காய் கூட்டு தான் பண்ண போகிறேன். சுரக்காய் வந்து டெய்லி நம்மளுடைய ரொட்டீன் லைஃப்பில் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வெயிட் வந்து லாஸ் ஆகும். அண்ட் இன்றைக்கி லஞ்சுக்கு நான் சாதம் எடுக்கலை. ஸோ சாதத்துக்கு பதிலாக சப்பாத்தி அண்ட் நம்மளுடைய சுரக்காய் கூட்டு தான். ஸோ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சாதத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். அடுத்ததான் முக்கியமானது, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலுமே இல்லை நான் வெயிட் லாஸ்லாம் பண்ணலை, நான் ஒல்லியாக தான் இருக்கேன், ஆனால் எனக்கு தொப்பை மட்டும் லைட்டாக குறையணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கக்கூடியவங்களாக இருந்தாலுமே, அண்ட் நான் நல்லா தான் இருக்கேன், நான் ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் எல்லாருக்குமே மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு டிப்ஸ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா தண்ணீர் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு பெரிய பாட்டில், அதாவது 1 லிட்டர் அளவில் தண்ணி எடுத்துட்டு 1 ஸ்பூன் அளவு நான் ஜீரா சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டேன். நம்ம ஊற்றக்கூடிய அந்த தண்ணீரோட அந்த கலர் மட்டும் நம்ம சேஞ்ச் ஆகணும். ஸோ அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு ஒரு பாட்டிலில் நான் ஊற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். டெய்லி நார்மல் வாட்டர் நம்ம குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த வாட்டரை மட்டும் நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலுமே நமக்கு உடலுக்கு தேவையான அத்தனை வகையான நமக்கு எனர்ஜியும் கிடைக்கும், நல்ல ஒரு ஜீரண சக்தியையும் கொடுக்கும், அண்ட் வெயிட் லாஸும் சீக்கிரமாக ஆகும். அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக், மதியம் சாப்பிட்டு முடித்த உடனேயே ஒரு குட்டி தூக்கம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடுறீங்க. நீங்கள் 5 நிமிஷம் தூங்குனீங்கனாலுமே இல்லை 1 மணி நேரம் தூங்கினாலுமே அது உங்களுக்கு கொலஸ்ட்ராலாக தான் மாறும். இல்லை நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் எனக்கு தூங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அதாவது உங்கள் லஞ்சு எல்லாமே வேலை முடிச்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்க. தூங்கிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு நீங்கள் லஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு தொப்பையுமே வராது. அடுத்ததாக ஈவினிங் டைம் கண்டிப்பாக டீ சாப்பிடாதீங்க. டீ, காஃபி, பூஸ்ட், மைலோ எதுவுமே சாப்பிடாதீங்க. ஒரே ஒரு டம்ளரில் நல்லா க்ரீன் டீ போட்டு சாப்பிட்டுட்டு நல்லா வாக்கிங் போயிடுங்க. ஸோ வாக்கிங் போகிறதுக்கு ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா மொட்டை மாடியில் வாக்கிங் போங்க. என்ன கேட்டால் நீங்கள் மொட்டை மாடியில் போகிறதுக்கு விட நல்ல ஒரு பீச் இருந்துச்சு அப்படின்னா இல்லை பார்க் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் போங்க. அண்ட் உங்கள் வாக்கிங் போகும்போது உங்களோட ட்ரெஸ் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸாக நீங்கள் வியர் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் காலுக்கு வந்து செப்பல் போடாதீங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் கச்சூ நல்லா சாஃப்டான கச்சூ வியர் பண்ணும்போது நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக வாக்கிங் போகிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாக்கிங் போகிறது ரொம்பவே முக்கியம். வாக்கிங் போகிறதுல நிறைய எக்கச்சக்கமான ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனேயே நல்லா பசிக்க ஆரம்பிக்கும். ஸோ பசிக்கும் போது ஏதாச்சும் நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி நம்ம கொண்டக்கடலை, வேக வச்ச கொண்டக்கடலை இல்லைன்னா வேர்க்கடலை, இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. அதுவுமே ரொம்ப சாப்பிடாமல் ஒரு உள்ளங்கை அளவு கொஞ்சமாக நீங்கள் சாப்பிடுங்க. இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்கள் வாக்கிங் போயிட்டு வந்து அந்த டயர்டும் குறையும், கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும். அடுத்ததான் மார்னிங் 8 மணிக்குள்ளாகவே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடணும். ஸோ அதே மாதிரி நைட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 8:30 மணிக்குள்ளே நீங்கள் உங்களுடைய டின்னரை முடிச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து சப்பாத்தி தான் பண்ண போகிறேன் டின்னருக்கு. ஸோ இந்த சப்பாத்தி மாவு கூட கொஞ்சமாக நான் சத்து மாவு சேர்த்து நான் பிசைஞ்சு வச்சுருந்தேன்.
சத்துமாவு அப்படின்றது கண்டிப்பாக எல்லா பெண்களுமே எடுக்க வேண்டியது. ஏன்னா தானியங்கள் எல்லாமே அடங்கினது தான் ஒரு சத்துமாவு. ஸோ அதில் வந்து சப்பாத்தி பண்ணும்போது நமக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடச்சிரும். ஸோ அதை வந்து சைடில் எடுத்து வச்சுக்கிறேன். அண்ட் பீன்ஸ், கேரட், முட்டைக்கோஸ் இந்த மூணையுமே கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் பண்ண போகிறோம். கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வெங்காயம், நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா வெந்தால் போதும், ரொம்ப வேக வைக்காதீங்க. வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் ராவாக சாப்பிடும்போது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவு நான் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ வெயிட் லாஸ் அப்படின்னு வந்தாலே கண்டிப்பாக பெப்பர் சேர்த்துக்கிறணும். அண்ட் வெயிட் லாஸில் இருக்கும்போது ஒரு நாளைக்கு தாராளமாக 1 முட்டை நீங்கள் சேர்த்துக்கலாம். அதனால் 1 முட்டை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச சப்பாத்தியை சேர்த்துடலாம். ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த சப்பாத்திக்கு நார்மலாக நம்ம சைட் டிஷ் எதுவுமே தேட அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும். உங்களோட வெயிட் லாஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ நாம் நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். நாம் சொல்கிறத மட்டும்தான் நம்மளுடைய உடல் கேட்கும், அடுத்தவங்க சொல்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்காதீங்க. ஸோ இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வெயிட் லாஸ் வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்க வெயிட் லாஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்த டவுட்டுக்கும் இன்றைக்கி ஒரு கிளியர் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.